ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏர்டைட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ்லேயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி சின்ன சைஸஸில் இருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகேஷ் எலக்ட்ரிக்கல்ஸில் தாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோவில் செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்துருப்போம், 3 பீஸ், 5 பீஸ் அந்த மாதிரி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் கண்டெய்னர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கண்டெய்னருமே சேர்த்து தாங்க அந்த ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருப்பேன். எல்லாமே வேரியஸ் சைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பாக்ஸஸ் தான், செட்டோட கிடையாதுங்க. ஒரு சிங்கிள் பாக்ஸோட ரேட் எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். இதோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர் டைட்டில் இருக்குங்க, ஜேபி பிராண்டில் வரக்கூடியது. இந்த பெரிய சைஸ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனோட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு புதுசாக வந்திருக்கக்கூடிய கண்டெய்னர் தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ வெளியே தெரிகிற மாதிரி இந்த விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து 4 சைஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப ரிச் லுக்காக இருந்துச்சுங்க. சிக்னோரா வேர் பிராண்டோடது. இதோட லிட்டு வந்து பார்த்தீங்கனாலும் ஏர்டைட்டாக தான் இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கண்டெய்னர்ஸ் பார்க்கலாம். இதுலேயும் வந்து கிளிப் லாக் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீ த்ரூவாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பேஸ்கெட் மாதிரி. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஏதாவது மாவு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அரிஸ்டோ பிராண்டில் கொடுத்துட்ருக்காங்க. அரிஸ்டோ பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லாவே இருக்கும் பிராண்டு. கொஞ்சம் லோ ரேஞ்சஸில் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைனில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஏர் டைட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து கொஞ்சம் ஏர் டைட்டாக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 2000 ml வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் அது இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ml வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஸ்கொயர் டைப் பாக்ஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டை விட இந்த மாதிரி ரெக்டாங்கிள் டைப் ஸ்கொயர் டைப் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாமே அரிஸ்டோ பிராண்டில் தான். 10,000 ml வரைக்கும் இதில் வந்துட்டு ஸ்டாக் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வாங்குறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்குறது பிடிக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இது வந்து ஏர்டைட்டு தாங்க. நீங்கள் மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிடிக்காமலே இருக்கும், நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம கிச்சனில் வந்துட்டு ஏதாவது ஸ்பைசஸ் பல்சஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது கொஞ்சம் நம்ம பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே பவுலுங்க. பவுல் வந்து சைஸ் வைசஸில் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பேட்டரை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து கேக் டின்ல போர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டோட வருது. நீங்கள் ஏதாவது மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். இது வந்து சின்ன ஒரு செட்டு மாதிரி தாங்க, நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். பார்க்க கேசிரோல் மாதிரி இருக்கு. இது நார்மலான பிளாஸ்டிக் கண்டெய்னர் தாங்க. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.